டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Here, a current of 6 ampere flows through the metal wire. How many coulombs of charge pass through the wire in 2 minutes? அதாவது ஒரு மெட்டல் ஒயரில் 6 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அதில் வந்து எவ்வளோ கூலம் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும் இன் 2 மினிட்ஸ், 2 நிமிஷத்தில் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கிவன் எழுதும், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ஒயர் I இஸ் ஈக்குவல் டு 6 ஆம்பியர் நம்ம கரண்டில் வந்து சொல்லுவோம். ஸோ டைம் டேக்கன் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 2 மினிட்ஸ். பட் இங்கே நம்ம மினிட்ஸில் தான் இருக்கும், ஆனால் நமக்கு எப்பயுமே வந்து செகண்ட்ஸில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஸோ இது வந்து நம்ம 2 மினிட்ஸை வந்து செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னா வந்து 2 × 60, பிகாஸ் ஒரு மினிட்ல வந்து 60 செகண்ட்ஸ் இருக்கும், அதனால தான் வந்து நம்ம 16 போட்டிருக்கோம். ஸோ வந்து 120 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு க்யூ வந்து தேவை, க்யூ தேவையா? ஸோ க்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா வந்து நமக்கு ஃபார்முலா, கரண்ட்டோட ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு க்யூ பை டி அப்படின்னு, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோடு பர் யூனிட் டைம், அதை தான் வந்து நம்ம க்யூ பை டின்னு மென்சர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து க்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி அப்படின்னு நம்ம மாற்றுறோம், டி வந்து அனுசர் போகுது. ஸோ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், ஐ வந்து நமக்கு தெரியும் 6 ஆம்பியர், டைம் வந்து 120 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரியுது என்னென்னா வந்து 720 கூலம்ப் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வந்து 6 × 120 = 720. ஸோ சார்ஜ் வந்து நம்ம கூலம்பில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு சார்ஜ் க்யூ இஸ் ஈக்குவல் டு 720 கூலம்ப். இப்போ வந்து கரண்ட் 6 ஆம்பியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது மெட்டல் ஒயரில், 2 நிமிஷத்தில் எவ்வளோ கூலம்ப் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா வந்து 720 கூலம்ப்ஸ். அதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.